ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் டுடே நம்ப சிம்ப்ளா க்யூக்கா எப்படி பாப்கார்ன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ஃப்ரான்ஸில் இங்கே வக்கேஷன் டைமு ஸோ அதனால் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெளிலையும் முன்ன மாதிரி போகிறதுக்கு இல்லை இந்த கோவிடால் ஸோ இந்த வெக்கேஷன் டைமில் அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கும் ஒரு நல்ல டிஷ் டெய்லி செஞ்சு கொடுக்கறதுக்கும் இந்த பாப்கார்னை டுடே நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த பாப்கார்ன் செய்ய தேவையான பொருட்கள் ஒன் ஃபிஃப்டி கிராம் நல்ல காஞ்ச சோளம் டர்மரிக் பவுடர் ஆயில் சால்ட்டு பாப்கார்னில் காரம் எதுவும் நான் சேர்த்துக்கல உங்களுக்கு தேவையான நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் பிகாஸ் இது நான் குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால காரத்தை அவாய்ட் பண்ணிட்டேன் ஆனால் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் அந்த மஞ்சத்தூள் ஆனது கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் இருக்கும் சோளம் வாங்கும்போது அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம சூஸ் பண்ணணும் பிகாஸ் தட்டையாக இருக்கிற சோளம் வந்து பாப்கார்னுக்கு நல்லா இருக்காது அதனால வந்து தட்டையாக இருக்கிற சோளத்தை அவாய்ட் பண்ணிடுங்க சோளம் வந்து நல்லா குண்டு குண்டாக முத்து மாதிரி இருக்கணும் விட்டமின் ஏ அப்புறம் பொட்டாஷியம் தேவைப்படுறவங்க நல்லா சோளம் சாப்பிடலாம் பிகாஸ் இந்த ரெண்டு விட்டமினும் இந்த சோளத்தில் தேவையான அளவு இருக்குது பாப்கார்ன் ப்ரிப்பேர் பண்ண சிம்பிளாக நான் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் இதில் கீ பட்டர்லாம் நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு தேவையான நீங்கள் வந்து தாரமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுலில் நான் எடுத்து வச்ச அந்த ஒன் ஃபிஃப்டி கிராம் சோளம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு டர்மரிக் பவுடர் அது கூட நீங்கள் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிக்க ஏன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக இதில் அப்ளை பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணாதான் நல்லா புரிஞ்சு வரும் நான் முன்னாடியே சோளத்தில் தர்மரிக் பவுடர் உப்பு ஆயில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் பிகாஸ் ஆயில் ஆனது ஒவ்வொரு சோளத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் வந்து நான் முன்னாடியே இதெல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் சால்ட்டும் இதை மாதிரி நீங்கள் முன்னாடியே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா சோளத்துலேயும் சால்ட்டு வந்து நல்லா பட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வானல்ல நம்ம டிரெக்டா சோளத்தை போட்டு சால்ட் எல்லாம் போடும்போது ஒரு சோளத்துல உப்பு இருக்கும் ஒரு சோளத்துல உப்பு சரியா படாது அதனால வந்து நீங்க முன்னாடியே போடுறதுன்னா போட்டுக்கோங்க நான் இப்படிதான் எப்பயுமே செய்யறது முன்னாடியே நம்ம சால்ட்டு சோளத்தில் போடுறதுனால அது எண்ணெயில் நல்லா பட்டு எல்லா சோளத்துலேயும் மிக்ஸ் ஆகி சோளமானது salt நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் அப்போ வந்து நீங்கள் இப்போ ஒரு சோளத்தை எடுத்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்பயே தெரியும் உப்பு போதுமான அளவு நம்ம போட்டிருக்கிறோமா இல்லை இன்னும் ஆட் பண்ணணுமானு அதுவும் இல்லாமல் நல்லா சோளம் வந்து உப்பை இழுத்துக்கும் இந்த எண்ணெயோட சேர்த்து இது கூட நம்ம டர்மெரிக் பவுடரும் ஆட் பண்ணி வச்சிருக்கிறதுனால அந்த எண்ணெயில் சால்்டு கூட டர்மெரிக் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு வித நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஆனால் ஊற வைக்கக்கூடாது மிக்ஸ் பண்ணி முடித்த உடனேவே நம்ம கடாயில் போட ஆரம்பிச்சிடணும் இப்போ நம்ம எப்படி இந்த பாப்கார்ன் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏகே ஃப்ரான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நியூ வியூவர்ஸ் எல்லோரும் மறக்காமல் ஏகே ஃப்ரான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நான் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக தான் எடுத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அகலமான பாத்திரமாக எடுத்திருக்கிறேன் பிகாஸ் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணும்போது அதனுடைய ஃப்ளேம் வந்து எல்லா இடத்துலையும் படணும் அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்குங்க முன்பெல்லாம் நான் பாப்கார்ன் செய்யும்போது இண்டக்ஷன் நான் ஆன் பண்ணிடுவேன் ஃபஸ்ட்டு அப்புறம் பாத்திரம் வச்ச உடனே பாத்திரம் ஹீட்டாக ஆரம்பிச்சிடும் அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன் ஆயில் அப்ளை பண்ண உடனே நான் சோளத்தை போட்டதும் சோளம் பொரிய ஆரம்பிச்சிரும் அதாவது ஃபஸ்ட்டு நம்ம போடுற சோளமே அந்த பாத்திரமும் எண்ணெயும் ஹீட் ஆனதுனால பொரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இருக்கிற மற்ற சோளத்தில் எண்ணெய் சரியாகவும் படாது பொரியவும் பொரியாது ஒரு மாதிரி தீஞ்சு போயிடுச்சு அதனால் வந்து நான் அப்படி செய்கிற மெத்தோடை அவாய்ட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் முன்னாடியே மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ நான் செய்கிறதுனால பாப்கார்ன் நல்லா வருது எந்த பாப்கார்னும் தீயவும் இல்லை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது அந்த மெத்தோடை தான் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ நான் இண்டக்ஷனை ஆன் பண்ணிட்டேன் ஆனால் நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் பிகாஸ் பாத்திரம் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த பாத்திரத்தோடைய ஸ்மெல்லும் வந்து பாப்கார்னில் கலந்து நல்லா இருக்காது அதனால் வந்து லோ ஃப்ளேமில் நீங்களும் வைங்க லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாப்கார்னு அதில் போட்டுடுறேன் இப்படி இந்த மெத்தோடில் நம்ம வந்து பாப்கார்ன் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால எல்லா பாப்கார்னும் சரிசமமாக அட் த சேம் டைமாக அழகாக பூ மாதிரி பொறிஞ்சி சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் சம்டைம் நம்ம பாப்கார்ன் வந்து சாப்பிடும்போது சில பாப்கார்ன் சரியாக பொறியாமல் நம்ம பல்லில் பட்டு கடிக்கும்போது வலி உண்டாக்கும் அந்த மாதிரிலாம் இந்த மெத்தோடில் இருக்காது இந்த மெத்தோடில் நம்ம முன்னாடியே ஆயில் அப்ளை பண்ணி எல்லா பாப்கார்ன்லேயும் மிக்ஸ் பண்ணதுனால எல்லா பாப்கார்னும் அழகாக பொறிஞ்சி நல்லா வந்திருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோளத்தை லைட்டாக நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ஹீட்லேயே வந்து சோளமும் சேர்ந்து ஹீட் ஆகுற மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் பாப்கார்ன் நல்லா ஒன்று ஒன்றா பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும்னா இப்போ நம்ம உடனே பாப்கார்னை மூடி போட்டு மூடி வச்சிடணும் பாப்கார்ன் பொரியற வரைக்கும் நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சிருக்கிறேன் ஃப்ளேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணவே இல்லை இப்படி எல்லா பாப்கார்னும் இந்த பாத்திரத்துக்குள்ளேயே நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு அந்த சவுண்டை அடங்கும் அப்போ என்ன செய்யணுன்னா நம்ம மூடியே எடுக்கணும் இப்போ பாப்கார்ன் நல்லா சரிசமமாக பொறிஞ்சு அழகாக பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் சால்ட் எல்லாம் இதில் நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல பிகாஸ் நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம வந்து பாப்கார்னை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் எல்லா பாப்கார்னும் நல்லா அழகாக ஈக்குவலாக பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே சூப்பராக பொறிஞ்சிருக்குது இந்த மெத்தோடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி சூப்பரான பாப்கார்ன் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆஸ் பிஃபோர் நம்ம வந்து சினிமா தேட்டருக்கும் போகிறதுக்கு இல்லை அதனால வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் என்னெல்லாம் சினிமா தேட்டருக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கி வச்சுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் வந்து பாப்கார்ன் தான் இப்போ அந்த பாப்கார்னை நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ அதனாலே வந்து வீட்டிலே செஞ்சுட்டு நல்லா டிவி முன்னாடி ஒரு தட்டு நிறையா வச்சுட்டு பாப்கார்னை வச்சு சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துக்கின்னு இருக்கிறோம் காரமே இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறதுனால சின்ன குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனாலே நாங்கள் வந்து அடிக்கடி இந்த பாப்கார்னை நாங்கள் செஞ்சு கொடுக்கறது இந்த சுவையான பாப்கார்ன் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏகே ஃப்ரான்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நியூ வியூவர்ஸ் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்த வீடியோவோட கன்டினியூவேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய மெத்தடில் பாப்கார்ன் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஏகே ஃப்ரான்ஸ் சேனல் வியூவர்ஸ்க்கும் மிக்க நன்றி